சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிளேலிஸ்ட் எக்ஸாம்பிள் சம் என்னென்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 வந்து 12th பிசினஸ் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ் 102 வந்து ஏரியா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. தென் 103 எக்ஸாம்பிள் 3.1 பிகின் பண்ணி தென் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தென் 11, 12, 13, 14, 15, 16, 17 இது வரைக்கும் வந்து அந்த பார்ட் வந்து ஓவர். இது வந்து பிளேலிஸ்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இது நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். அடுத்தது வந்து 17 இருக்கலாம், அடுத்தது 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 to 29 இது வரைக்கும் உங்கள் புக்கில் சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. இது ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கோன்னா இது வந்து வீடியோ எடுத்தது, பட் அதில் வந்து காணாம். ஸோ திரும்ப வந்து இந்த சம்ஸ் மட்டும் எடுத்துட்டு திரும்ப அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ டு பி அப்லோடட் இந்த பார்ட் நம்பர் எல்லாம் 1 mark வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனியாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 1 mark இந்த 248, 249 இதை போட்டோம்னா அந்த 3.4 இது வந்து எக்ஸசைஸ் 3.4 1 mark வரக்கூடிய சம். இதை போட்டோம்னா சாப்டர் 3 இன்டகிரல் கால்குலஸ் செகண்ட் பார்ட் வந்து ஓவர் ஆயிடும். இப்போ அடுத்த வீடியோவில் பிளேலிஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் போடலாம். அதேமாக 5th சாப்டர் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்காது. ஸோ 5th சாப்டர் ஓரளவுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த பிளேலிஸ்டெல்லாம் போட்ட பிற்பாடு அதை வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி மிஸ்லேனியஸ் சம் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் அட் ஆல். ஸோ இதை முடிச்சுட்டு மிஸ்லேனியஸ் டைம் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து அது போடுவேன், பட் இட் வில் டேக் டைம் ஃபார் மீ. அண்ட் ஒன் மோர், ஆக்சுவலாக வந்து என் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாமே அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறது வாய்ஸ் வந்து எடுக்கிறது ஓகே, பட் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர், வீடியோ இஸ் நாட் கிளியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்னதாக மைக் வச்சு தான் நானும் பேச ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு த்ரோட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோதான் வருது, பட் இன்னுமே ஏன்னா எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகணும் இல்லையா, சும்மா நான் பாட்டு எதையோ எடுத்து எதையோ போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ ஹியர் ஆஃப்டர் அதை மைண்டில் வச்சுட்டு, ஏன்னா சம் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்க ஆரம்பிப்பேன், அப்படியே போக போக எதையும் மறந்துடுவேன். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த திங்கிங் அந்த தாட் வந்து மனசில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறேன். பட் ஆக்சுவலாக வந்து அதர்வைஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம், ஒன்லி சண்டே வந்து தான் இருக்கிறேன். சண்டே த்ரோஅவுட் ரொம்ப வாய்ஸ்க்கு பேசுறதுக்கும் இருக்கேன், மைண்ட் வச்சு தான் எடுக்கிறேன், பட் அப்பவும் வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ பெட்டர் ட்ரை டு டேக் இட் கிளியர். ஓகே, தேங்க்யூ மேம்.